ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சேனல் கலர்ஸ் ஆஃப் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான். நாங்கள் லாஸ்ட் வீக் டர்க்கிஷ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்தது, அங்கே நாங்கள் ட்ரை பண்ண டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன, அண்ட் அவங்களோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட் வந்து அல் குவாயரில் இருக்குது. ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இவங்களோட தான். லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று, அண்ட் மிடிலில் ஒன்று இருக்குது. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அப்போவே கேட்டேன், என்னங்க ஒரே இடத்துல மூணு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கே, நல்லா ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இங்கே வந்து நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க, ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. வாங்க நம்ம இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரான உடனே சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷீல்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் வியூ. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வெஜ் சாலட், பிரெட் அண்ட் ஹோமோஸ். எனக்கு அங்கே சாப்பிட்டதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அது பிரெட் தான். பேசிக்காகவே எனக்கு பிரெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரெட் வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதோடய ஸ்மெல் பற்றி சொல்லியாகணும், சூப்பராக இருந்தது. ஈவன் வீட்டுக்கு கூட நாங்கள் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. அதோடய டிப்பும் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா க்ரில் பண்ண ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷ்ஷு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல், நல்லா இருந்தது. இங்கே வந்து மெயினாக ஆயில் ஃப்ரை அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாமே க்ரில் பண்ண ஃபுட்ஸ் தான். அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நான்வெஜ் வந்து வெரைட்டியாகவும் சாப்பிடணும், நல்ல ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது க்ரில்டு சிக்கன். இது வந்து பேசிக்காகவே சிக்கன் க்யூப்ஸை கர்ட், லெமன் ஜூஸ் அண்ட் நிறையா ஸ்பைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு வந்து பேசிக்காகவே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும், பட் இது வந்து அப்படி இல்லை, ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே அவங்க கொடுக்குற மஸ்மலன் ஜூஸ் பற்றி சொல்லியாகணும். என்னடா ஜூஸ்னு சொல்லிட்டு பழத்தை அப்படியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழத்தில் மேலே மட்டும் அழகாக கட் பண்ணிட்டு உள்ள ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரா போட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுத்துட்றாங்க. ஜூஸ் வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு டெசர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஸ்வீட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்வீட் வந்து குனாஃபா ஆர் குனிஃபி அப்படின்னு சொல்லலாம். நூடுல்ஸை விட தின்னான பேஸ்ட்ரி, அதாவது கட்டைஃபின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நடுவில் சீஸ் க்ரீம், விப்பிங் க்ரீம்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா சீஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் நேம் வந்து பக்லவா. இது வந்து ஃபில்லோ ஷீட்ஸில் நல்லா பட்டர் போட்டு பிஸ்தாவை லைட்டாக பவுடர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இந்த ஃபில்லோ ஷீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மைதாவில் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்ட்ரி ஷீட் தான். இந்த ஸ்வீட்டில் பார்த்தோம்னா பிஸ்தாவை நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு.
நெக்ஸ்ட் ட்ரையல்காக அவங்களே கேரமல் புட்டிங் கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக அவங்களோட ஸ்பெஷல் டர்க்கிஷ் காஃபி மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி டர்க்கிஷ் காஃபி அப்படின்னாலே அவங்க வந்து மில்க் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்களா, ஒன்லி அந்த டிகோஷன் மட்டும்தான். அந்த காஃபி கப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கப்பு தான், ஒரு 4-5 சிப்ஸ்லேயே அந்த காஃபி வந்து குடிச்சிடலாம். பட் அந்த ஒரு கப் காஃபிக்கு அவங்க 3-4 கப்ஸ் நம்ம காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காஃபி பவுடர் அந்தளவு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவு அந்த காஃபி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலி அவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி தேவைப்படல, ஜஸ்ட்டு அவங்க காஃபியை ட்ரை பண்ணாமல் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் ட்ரை பண்ணோம். காஃபி வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலெல்லாம் இல்லை, கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓவராலாக சர்வீஸ்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக சர்வீஸ் பண்ணாங்க. நமக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு நல்லா சர்வ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த டிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்ஷஸ்லாம் வச்சாங்க. டேபிளை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஓவராலாக ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தோம்னா நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரெஸை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான்வெஜ் ஃபுட்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹோப் இந்த ஹோட்டல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கலர்ஸ் ஆஃப் லைஃப் தமிழ், ஸ்ப்ரெட் ஸ்மைல், ஸ்ப்ரெட் கலர்ஸ்.